வணக்கம் நண்பர்களே, நம்மோட வீட்டையே ஒரு ஆலயமாக மாற்றுவது எப்படி? இப்போ இதை நாங்கள் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஒரு ஆலயம்னா என்னங்க? அது கோவிலாக இருக்கலாம், இல்லை சர்ச்சாக இருக்கலாம், மாஸ்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு வழிபாட்டுத்தலம். அப்படின்னா என்ன? அந்த இடத்துக்கு நாம் போனோம் அப்படின்னா மனதளவில் நாம் உயர வேண்டும், நாம் நமக்குள் செல்ல வேண்டும். நமக்குள்ள சென்று நாம் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். அந்த என்விரான்மெண்ட், அந்த அட்மாஸ்ஃபியர், அதுதான் ஆலயம். இப்போ வீட்டையே இந்த ஆலயமாக எப்படி மாற்றுறது? இப்போ நிறைய பேர் வீட்டில் எப்படி இருக்குது? வீட்டுக்குள்ளே அப்படியே போனீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு பக்கம் அவர் எப்பயுமே வாயை மூடுறதே இல்லை. யாருன்னு பார்த்தா டிவி எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அரசியல் செய்திகள், சினிமா கிசு கிசுக்கள், இல்லை சினிமா படங்கள், சினிமா பாடல்கள், அப்படி ஏதாவது அதில், இல்லை கிரிக்கெட், அப்படி ஏதாவது அதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது நிற்கிறதே இல்லை. இந்த சத்தம் போதாது அப்படின்னு ஆளாளுக்கு தனித்தனியாக ஃபோன்லேயோ இல்லை டேப்லெட்லேயோ அவங்க ஒரு சத்தத்தை உருவாக்குவாங்க. பாடல்கள், கிரிக்கெட்டு, அது இது அப்படின்னு. வீட்டுக்குள்ளே வந்தால் அது அப்படியே ஒரு கூச்சல் நிறைந்த ஒரு உலகம். இந்த கூச்சல்களுக்கு மத்தியில், இந்த கூச்சல்களை தாண்டி தான் ஒருத்தரை இன்னொருத்தர்கிட்ட பேச முடியும். அந்த குடும்பத்தில் அவங்க பேசுவது கம்மி, மீதி எல்லாரும் தான் இந்த கேட்ஜெட்ஸ் தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க பேசுவது கம்மி. ஸோ இப்படி தான் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு சூழலா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. இப்படி இருக்கின்ற வீட்டை ஒரு ஆலயமாக மாற்றுவது எப்படி? நாம் வீட்டில் இருக்கோன்னு வைங்களேன், ஒன்று நாம் பேசணும், நம்ம குடும்பத்தினருடன் பேசணும். அப்படி இல்லை என்றால் அங்கே ஒரு அமைதி நிலவ வேண்டும். இதுதான் நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சிக்கிட்டு இருக்கோம். டிவி ஓடுறது கிடையாது. வாரம் வெறும் ஒரு மணி நேரம். அந்த காலத்து ஒளியும் ஒளியும் வாரம் ஒரு மணி நேரம் எல்லாரும் டிவி கிட்ட போவாங்கல்ல, அந்த நாங்கள் இப்போவும் அந்த காலம்தான். வாரம் ஒரு மணி நேரம் டிவி ஓடும். அந்த ஒரு மணி நேரமில் எங்களோட பொண்ணு டிவி பார்ப்பாங்க. எஜுகேஷ்னல் பர்பஸ் மோஸ்ட்லி. இந்த சில அருமையான சில கார்ட்டூன்கள், அருமையான ஒரு மாரல், ஒரு நீதிகளை, நீதி கதைகளை சொல்லித்தரும் சில கார்ட்டூன்களை அவங்க பார்ப்பாங்க. அந்த ஒரு மணி நேரம் சண்டே, எவ்ரி சண்டே ஒரு மணி நேரம். மீதி நேரத்தில் எங்களை தவிர அங்கே எந்த சத்தமும் கிடையாது. அதாவது டிவி ஓடாது, ஃபோனில் இருந்து சத்தம் வராது, டேப்லெட்டில் இருந்து சத்தம் வராது, எந்த சத்தமும் இருக்காது. ஒன்று, நாங்கள் எங்களுக்குள்ளே பேசுவோம், இல்லை நாங்கள் குழந்தைகளோட விளையாடுவோம், இல்லை குழந்தைகள் அவங்களோட விளையாடுவாங்க, அந்த சத்தம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அமைதி, சைலன்ஸ், இதுதாங்க இருக்கும். இதுதாங்க ஒரு ஆலயம். ஏன் இது ஆலயம்னு சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் பேசும்போது முழு கவனத்தோடு எங்களால் பேச முடியும். நாங்கள் பேசும்போது டிவியில் என்ன சத்தம் வருது, ஃபோனில் என்ன வருது, கேட்ஜெட்டில் என்ன வருது, ஐயோ டிவியில் ஒரு அருமையான நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கேன், அதை கவனிக்கணும், அதை கவனிக்கணும் அப்படின்னு எங்கள் மனம் எங்கேயும் போகிறதில்லை. இல்லை கேட்ஜெட்டில் கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம அந்த ஸ்கோர் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு பேசும்போது எங்கள் மனம் அங்கேயும் போகிறதில்ல. பேசும்போது நாங்கள் எங்கள் பேச்சில் கவனம் இருக்கும். யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுகிறத நாங்கள் முழுமையாக கவனிப்போம். அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. இன்னொன்று, யாருமே பேசலை அப்படின்னா அது அமைதியான நேரம். இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, எங்களுக்குள் செல்லும் ஒரு வாய்ப்பு, எங்களோட எண்ணங்களை கவனிக்கின்ற ஒரு வாய்ப்பு, எங்களோட உணர்வுகளை கவனிக்கின்ற ஒரு வாய்ப்பு, நாம் சரியாக தான் பேசிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சுய மதிப்பீடு செய்கின்ற ஒரு வாய்ப்பு. நாம் பேசும்போது ஒரு ஆணவத்தோடு பேசுகின்றோமா, நம்ம கருத்து தான் சிறந்த கருத்து அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பேசுகின்றோமா, நம்ம கவனிக்கும்போது, ஒருத்தர் பேசுவதை நாம் கவனிக்கும்போது நம்மளோட ஒப்பீனியன்ஸ், நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்ஸ், நம்மளோட பயாஸ், நம்மளுடைய அந்த ப்ரீஜுடிஸ், இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதை கேட்குறோமா, இல்லைனா ஒரு ஓப்பன் மைண்டோட, ஒரு பரிபூர்ண சுதந்திரத்தோட, ஒரு பரிபூர்ண ஒரு பிளாங்க்னஸோட அதை
முழு அன்போடு நம்ம கேட்குறோமா, இதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம் எங்கள் வீட்டில். எண்ணங்களையும் உணர்வுகளையும் கவனிப்பது, செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் செய்வது. ஸோ அந்த அமைதியான நேரத்தை நாங்கள் அப்படி பயன்படுத்தி கொள்வோம். இது தானங்க ஒரு ஆலயம் செய்யணும் செய்கின்றது. பொதுவாக நம்ம நம்பி இருக்கிறவங்க இல்லை சக மனிதர்கள், அவங்கக்கிட்ட நம்ம ஒரு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். நியாயம்னா நாம் அவங்கக்கிட்ட பேசுகிறோன்னா முழு கவனத்தோடு பேசணும், அவங்க பேசுவதை நாம் முழு கவனத்தோடு கேட்க வேண்டும். இதுதான் ஒரு நியாயம், இதுதான் ஒரு நேர்மை, இப்படி இருக்க வேண்டும். இன்னொன்று, பேசாத நேரத்தில் அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் நமக்குள் செல்ல வேண்டும். தன்னை அறிவது தானே ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், அதுதானே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாக்கியம். ஸோ அதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. ஸோ இந்த ரெண்டுமே வீட்டிற்குள்ளேயே வந்துவிடும். நான் சொன்ன மாதிரி உங்களாலையும் உங்களோட வீட்டை இது போல் ஒரு ஆலயமாக மாற்ற முடியும். முக்கியமாக அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் பேசும்போது இந்த கேட்ஜெட்ஸ், டிவி, ஃபோன், டேப்லெட் இதெல்லாத்தையும் அமைதியாக இருக்க சொல்லணும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்கெல்லாம் அமைதியாக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லை இதெல்லாம் உடனடியாக எங்களால் நிறுத்த முடியாது அப்படின்னா குறைத்து கொள்ளுங்கள், படிப்படியாக குறைத்து கொள்ளுங்கள். எப்போவுமே அந்த டிவி ஓடணும்னு அவசியம் இல்லை, அது வந்து ஒரு சட்டம் கிடையாது, அரசாங்கம் அப்படி சொல்லலை எப்பயுமே டிவி ஓட விடுங்க அப்படின்னு. அதனால் அதை குறைத்து கொள்ளுங்கள், அமைதிக்கான நேரத்தை உருவாக்குங்கள், அதுக்கப்புறம் அந்த நேரத்தை அதிகரித்து கொள்ளுங்கள். எல்லாரும் பேசி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அமைதிக்கான நேரத்தை அதிகரிங்கள். காலப்போக்கில் நீங்கள் வீட்டில் இருந்தால் எந்த கேட்ஜெட்ஸ்லேருந்தும் எந்த சத்தமும் வராது அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்குங்கள். இதுதான் ஒரு உண்மையான ஆலயம். இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தினரை புரிந்து கொள்ள முடியும், உங்கள் குடும்பத்தினருடன் நேர்மையாக நியாயமாக உங்களால் நேரத்தை செலவழிக்க முடியும். அதே நேரத்தில் உங்களுக்குள் நீங்கள் செல்ல முடியும், நீங்கள் யாருன்னு உங்களால் புரிந்து கொள்ள முடியும், நீங்கள் ஒரு உன்னத நிலையை அடைய முடியும், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியுங்க. எனவே நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ட்ரை பண்ணுறோம், அருமையாக நடந்துகிட்ருக்கு. எங்கள் வீடு ஒரு அமைதியான ஆலயமாக இருக்கின்றது. நீங்களும் உங்களோட வீட்டை ஒரு ஆலயமாக உருவாக்குங்க, வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம். உங்களோட வீட்டை நீங்கள் ஆலயமாக மாற்ற முயற்சி செய்வீங்களா அப்படின்னு பதிவு பண்ணுங்கள். இப்படி உருவாக்குவதில் என்ன சிக்கல் இருக்கும், என்ன தடைகள் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இதையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தினசரி வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வரணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. வாழ்க்கையை மாற்றும் பயணம் 8 வார பயிற்சி, மன சுதந்திரம் உங்களுக்கு வேணும்னா இந்த பயிற்சியில் சேருங்க, டீட்டெயில்ஸ் கீழே இருக்குது. அதுக்கப்புறம் தனிப்பட்ட ஆலோசனைகள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என் கூட லைஃப் கோச்சிங்கில் கலந்துக்கலாம். அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், இல்லை இமெயிலில் கேட்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.